அதிகமாக நம்ம காடு இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஆசைப்பட்டு நிறையா செலவு பண்ணிட்டோம்னா நம்ம லாக் ஆகிடுவோம். இப்போ லோன் போட போனால் ஒரு சிபில் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஐபி கொடுத்துருக்கீங்க, ஐபி கொடுத்தனா சிபில் உங்களுக்கு இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது லைஃப்பில். இருந்தாலே பார்க்கறதுக்கு அது சாதாரண கார்டு தான், எத்தனை பேர்த்த ஒரு லைஃப் முடிச்சிருக்கு. வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணுறது, என்ன பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் வந்து தப்பான முடிவுக்குலாம் போக ஆரம்பிச்சு சுசைட் முடிவுக்கே வந்துட்டார். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த முடிவுக்கு வந்துட்டார். ஸோ தொழில்முனை ஓர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி பேச போகிறோன்னா கிரெடிட் கார்டு. ஸோ இன்னைக்கு நம்ம கையிலையோ அல்லது பேங்க்லையோ பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டிலேருந்து ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறத வந்து நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்க முடியுது. என்னோட எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு கிரெடிட் கார்டு வச்சு அதை ரெகுலர் பேசிஸில் வந்து ரொட்டேஷன் பேஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிரெடிட் கார்டு கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும், அதை தவறாக யூஸ் பண்ணோம், அதை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் விட்டோம், மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய மக்கள் கிட்ட டைரக்டாக போயிட்டு கிரெடிட் கார்டோட நன்மைகள் தீமைகள் பற்றி இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நான் கிரெடிட் கார்டு ஃபஸ்ட்டு பார்த்து பயந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ பயந்துட்டு தான் இருந்தேன், கிரெடிட் கார்டெலாம் வேணாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். பட் அவங்க சொல்லும்போது வந்து சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு 50,000 வந்து லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே வாங்குவோம், வாங்கி அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு அதை வச்சிருப்போம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். பேங்க் சேலரி யார் கிரெடிட் ஆகுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக கம்பெனிக்கார நேராக நேக்காக பிடிச்சி கார்டை வாங்கி வச்சிடறாங்க. இப்படி இந்த ஆஃபர் இருக்குது, இந்த ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு கார்டு வாங்கினா 2,000 ரூபா அமேசான் வச்சிருக்கு, அந்த இது இருக்குது, இந்த மாதிரி சொல்லி மக்கள் அப்படியே கவர் மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க. அவங்க அது பேங்காக பார்த்து நம்மளை தேடி வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளா போய் வாங்கலை. பஜாஜில் யூஸ் பண்ணியிருக்கேன், பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் இருந்தாங்காட்டி எனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க, அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க. எதனால கிரெடிட் கார்டு ஆப்ஷனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க? 30,000 பொருளில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறனாலும் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு 5% to 10% ஆஃபர் தருவாங்க. அந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம் தான் எடுத்தது. அம்மாவோட ஸ்டோன் இதுக்கு வந்து நான் அதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது கிரெடிட் கார்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து எங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் பற்றி சொன்னாங்க. அப்போ சரி வாங்கி வைப்போமேனு சொல்லி வாங்கணும். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி தான் வாங்கினது ஸ்டார்டிங்கு. இப்போ ஒருத்தர் கிரெடிட் கார்டு எடுக்கணும்னா அவங்க என்ன விஷயங்களோ அதில் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கிரெடிட் கார்டோட நாலேஜ் இருக்கணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம், எத்தனை நாளில் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட சேலரி என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு வாங்கலாமா, நம்ம எக்கனாமிக்கில் ஓகேவா அப்படின்னு வாங்கணும். இன்னும் நம்ம கிரெடிட் கார்டு வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக நம்ம போய் ஒரு ஷாப்பிங் போகிறோம்னு வச்சிங்களேன், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அத்தியாவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும், ஆடம்பரத்துக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இது வாங்கலாமா அது வாங்கலாம் உங்களுக்கு ஆசையை தூண்டும், நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவைக்கான பெட்ரோலுக்கு வேறனாச்சும் நமக்கு கையில் கேஷ் இல்லாதப்ப யூஸ் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமா கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடணும், அந்த டேட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிடணும், முடிஞ்சளவு க்ளோஸ் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கா? கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சரியாக ட்ரான்சாக்ஷன் ஆகலை, ஜீரோ இன்ட்ரெஸ்ட் தான், இத்தனைக்கு இருந்தாலும் நிறைய போட்டு தள்ளிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் டிஃபால்ட்டில் இருக்குது, சிபில் டிஃபால்ட் ஆயிடுது மோஸ்ட்லி. அதிகமாக பார்த்தீங்கன்னா எந்த இது யூஸ் பண்ண முடியல, சப்போஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஏதாவது தேவைன்னா சிபில் ரொம்ப டிஃபால்ட்டாக இருக்குது, அதை லோன் அப்ளை பண்ண முடியல, அது ரொம்ப டிஃபால்ட்டாக. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது நல்லது தான், நம்ம அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து யூஸ் பண்ணோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து யூஸ் பண்ணல அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அதிகமாக நம்ம கார்டு இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஆசைப்பட்டு நிறையா செலவு பண்ணிட்டோம்னா நம்ம அதை லாக் ஆகிடுவோம். கிரெடிட் கார்டுங்கிறது வந்து ஒன்ஸ் அப் அ டைம் வந்து ராயல் பீப்பிள்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. இப்போ பிசினஸ் மார்க்கெட்டிங்க கிரெடிட் கார்டு மார்க்கெட்டிங் வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள் தள்ளுறது தான். அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தனா தான் வந்து எக்ஸஸ் ஆஃப் வட்டி இதெல்லாம் வரும். நல்லா ரிச் பீப்பிள் இருக்கிறவங்க எதுக்கு வட்டி கட்ட போறான், ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணிப்பான், இல்ல அந்த ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு அந்த மந்த் ரென் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து பணமா எடுத்துட்டு போவோம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க, அது அவங்க விவரமா வந்து பணமெல்லாம் எடுக்க மாட்டாங்க, பொருள் தான் வாங்குவாங்க. பொருள் வாங்கும்போது பெருசா உங்களுக்கு வட்டி வராது, அவங்க லாபத்துல பார்ப்பாங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்பிள் என்ன பண்ணுவோம், பணம் எடுக்க பார்ப்பாங்க. பணத்துல இருந்து எடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு எக்ஸஸா வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம சம்பளம் வருது, வீட்டில் ஏதோ சுச்சுவேஷன் ப்ராப்ளம் மாறுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை கட்ட மாட்டோம், வச்சு மினிமம் டியூ கட்டுவோம். மினிமம் டியூ கட்டும்போது 35% வட்டி வரும். நம்ம 2 வட்டிக்கு வாங்கிட்டு இங்க கடன் கட்டுறதே பெரிய பாடா இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். உள்ள 35% வட்டி கட்டும்போது வெறும் ஒரு 50,000 வாங்கிட்டு 10,000 கட்டணும், 11,000 கட்டணும்னா கட்டிட்டா ஒரு பார்ட் ஆஃப் சேலரியே போயிடும் கை விட்டு, அப்படிங்கும்போது ஃபேமிலி ரன் பண்ணுறது கஷ்டமாகும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்பிள் பொறுத்த வரைக்கும் கையில் என்ன சம்பளம் வருது அதை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணணும், அதை மட்டும் யோசிக்கணும். கிரெடிட் கார்டு வந்து வெளியே வரது ரொம்ப நல்லது, கிரெடிட் கார்டு வேணாம். ஏன்னா நிறைய பேரை பார்த்துட்டேன், என்னோட சீனியர்ஸும் பார்த்துட்டேன், என்னோட கோ கலீக்ஸும் பார்த்துட்டேன், என்னோட ஜூனியர்ஸும் பார்த்துட்டேன், கிரெடிட் கார்டெல்லாம் லாக் ஆனவங்க தான் இருக்காங்க. 2-3 பேர் லைஃபை தொலைச்சவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் பார்த்துட்டும் அதை வாங்கிட்டு திரும்ப அதை வேணாம்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன். இப்போ நான் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி என் மந்த்லி சேலரி வந்து மந்த்து 30,000 அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நான் வந்து என் குடும்பத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குது. பட் கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு இருக்குதா யூஸ் பண்ணிக்குவோமே, அந்த ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கிரெடிட் கார்டு பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என் சேலரியோட ஹைக் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்குது. யூஸ் பண்ணுற லிமிட் ஓகே தான், நம்ம கட்டிக்கிட்டோம்னா ஓகே, பட் ஆனால் இல்லை கட்ட முடியல அப்படிங்கிற போது வந்து அது நம்மளோட பேங்க் செக்டர் சைடு வேறு எந்த லோனுக்குமே நான் போய் நிற்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணிடும். அது இப்போ வீடு கட்டணும் ஆசைப்படுறாரு, கையில் வருமானம் இருக்குது. இப்போ லோன் போட போனால் ஒரு சிபில் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஐபி கொடுத்துருக்கீங்க, ஐபி கொடுத்தனா சிபில் உங்களுக்கு இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது லைஃப்பில். இனிமேல் நீங்கள் லோன் வந்து நிற்காதீங்க.
பண்ணுவீங்கன்னு சொல்லி நிறுத்திட்டு ஒசி மார்க் போட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராபேக். அதனால பெனிஃபிட் என்னன்னா, நம்மகிட்ட பணம் இல்லைன்னா அதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஓவர் அடிக்ட் ஆகிட்டோம்னா தான் நமக்கு அதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்குது. அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெனாவுட்டுக்கு நம்ம பண்ணோம்னா அது நம்மளை சாப்பிட்ரும். இப்போ நீங்கள் பேடிஎம்ல மூவி டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும், அந்த பாயிண்ட் கிடைக்குது, இந்த பாயிண்ட் கிடைக்குது, நிறையா வருது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆஃபர் போடுறாங்க, இந்த பிராண்டுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் ஃபோன் ஆஃபர். இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணோம், இப்படி ஒவ்வொன்றே நம்ம டிஸ்கவுண்ட்டை பார்த்து பார்த்து யூஸ் பண்ணால் நமக்கு இந்த பக்கம் பில்லு ஜென்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 100% பில்லு வருது. என்னோட கையிலேருந்தே காசு அன்வான்டாக வெளியே போக ஆரம்பிச்சு. நான் ஒருத்தங்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு கட்டுறதோட அதிக பணம் வந்து இதை கட்டுற மாதிரி போச்சு. இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், மந்த் எண்டில் வாங்குறேன்னா வர மாதம் இல்லாமல் அதுக்கு அடுத்த மாதம் 9th தேதி டீ விழுவும். அப்போங்கும்போது 1.5 மந்த் கேப் கிடச்சிச்சு. நான் என்ன பண்ணிட்டு அதை ரொட்டீன் பண்ண ஆரம்பிச்சேன். ரொட்டீன் பண்ண அவன் லிமிட் எக்ஸ்டன் பண்ணிகிட்டே போனான். ஃபஸ்ட்டு ஒரு மந்த் யூஸ் பண்ணேன், சம்பளம் வந்தோடனே எடுத்து கட்டிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டு லிமிட் எக்ஸ்டன் பண்ண ஆரம்பிச்சான். எக்ஸ்டன் பண்ணவும் நமக்கு ஒரு ஆசை வளர ஆரம்பிச்சு. என்ன லிமிட் இருக்குல்ல, அடுத்த பொருள் வாங்குவோம், அடுத்த பொருள் வாங்குவோம், அடுத்த பொருள் வாங்கணும், வாங்கிட்டே போக போக என்னடா வாங்கிட்டே இருக்கிறோம், அமௌண்ட் டிவி வரலன்னு பார்த்தா ஒரு அமௌண்ட் ஒரு மந்த்தை வந்து பல்க் அமௌண்ட் இருந்துச்சு. லிமிட் ஷார்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. 60 நாளில் ஒரு அமௌண்ட் கட்டினதுக்கும் ஷார்ட்டாக 30 நாள் 100 அமௌண்ட் கட்ட போகிறதுக்கு பயம் வந்துச்சு. பெரிய அமௌண்ட் ஒரு 50,000-60,000 வந்து நிற்கும் போது எப்படி சம்பளமே நமக்கு வந்து 30,000 மொத்த சம்பளத்தை இதுக்கு இங்கே கட்டுற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் எனக்கு வந்துச்சு. அந்த ஆசையை நான் யூட்லைஸ் பண்ண போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, ரெண்டு பேர் அப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஸோ அதை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? அவர் மேரேஜ் வந்து அதில் பண்ண ஆரம்பிச்சார். மேரேஜுக்குள்ள செலவுலாம் ஒரு 1,00,000-1.5 லட்சம் எடுத்து செலவு பண்ணிட்டார். செலவு பண்ணிட்டு அதுக்கு வந்து மினிமம் டியூ கட்டிட்டார். என்ன பண்ணிட்டு இவங்க வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க. மினிமம் டியூ கட்டிட்டே இருக்கும், நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டுறதுக்கு என்ன வழி, இல்லைன்னா அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து 35% வந்து வட்டி போடுவாங்க. இவர் பயத்தில் என்ன பண்ணிட்டு இன்னொரு கார்டு வாங்கிட்டார். அந்த கார்டில் இருந்து அமௌண்ட் எடுத்து இதை கட்ட ஆரம்பிச்சார். இவன் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சான். இப்போ மினிமம் டியூ கட்டிக்கிட்டே ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தார். வீட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்க முடியல. பேங்க்காரனுக்கு வந்து ஐபி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் கேட்டார். செட்டில்மெண்ட் கேட்டது என்ன பண்ணிட்டான், செட்டில்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுமே பண்ணிட்டு அவன் கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் வந்து தப்பான முடிவுகளும் போக ஆரம்பிச்சார். சுசைட் முடிவுக்கே வந்துட்டார். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த முடிவுக்கு வந்துட்டார். அப்போ 5 லாக் பக்கமாக மாட்டிக்கிட்டார். அப்புறம் பேங்க்காரனே வந்து ஒத்துக்கிட்டு சரி அவங்க கட்ட முடியாது, ஐபி கொடுத்துட்டான், கேஸ் எல்லாம் கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு ஒரே ரீசனுக்காக அவன் பர்டிகுலர் அமௌண்ட் டியூ மாதிரி போட ஆரம்பிச்சான். அந்த டியூமே வந்து பர்டிகுலர் அமௌண்ட் உடனே கட்ட சொல்லிட்டாங்க. 3-4 உடனே கட்ட சொல்லிட்டாங்க. அதை கட்டிட்டு அவர் வெளியே வந்துட்டார். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்லைன் சார்ஜஸ் ஒன்று இருக்கும், ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. சிலர் ஜிஎஸ்டி சார்ஜ் எல்லாம் கட்டாமல் அது ஓரடியாக இருக்கும், அந்த ஓரடி அமௌண்ட்டையும் கட்டுற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு அது சாதாரண கார்டு தான். எத்தனை பேர்த்தோட லைஃபும் முடிச்சிருக்கு, நிறைய பேர்த்தோட லைஃபுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. கடன் கொஞ்சத்துக்கோசரம் நம்ம வாங்குறோம், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அதிகமாக பிடுங்கிடுறாங்க. அதனால் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் மக்களே, இந்த கிரெடிட் கார்டோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை கரெக்டாக பயன்படுத்தலனா என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பிடிக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கிரெடிட் கார்டுனால லைஃபை ரன் பண்ணுற உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேணாம் மச்சா, அந்த கிரெடிட் கார்டெலாம் பார்த்து பயன்படுத்தலனா நமக்கு பின்னாடி பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இந்த மாதிரி நிறையா புது புது வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிசினஸ் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் பிசினஸ் மாக்னேஷ், நன்றி, வணக்கம்.